இயேசுவில் பிரியமானவர்களே, அனிமேமதா ஜெபக்குழுவின் காலை பணித்துளி நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தியானத்தின் கடவுள் பணித்துளிகள் ஒவ்வொரு நாளும் நம்மை நனைத்து அவர் பிரசன்னத்திலும் இறை வார்த்தையில் வளர்வோம், வாழ்வை வெற்றியாக்குவோம், சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். அமேன். ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு, கடவுளை நம்புங்கள், அசையாமல் நிலைத்திருப்பீர்கள். தியான வசனம் திருப்பாடல் 125 அதிகாரம் வசனம் 1. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோர் சீயோன் மலை போல் என்றும் அசையாது இருப்பர். இந்த திருப்பாடலின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சில சமயங்களில் நாம் மிகச்சிறிய காரியங்களையும் தாங்க முடியாமல் மனவேதனைப்பட்டு சோர்ந்து போகின்றோம். உதாரணமாக, குழந்தைக்கு காய்ச்சல் வந்துவிட்டது என்றால் உடனே தாய்மார் ஓவென்று அழுகிறார்கள். இப்படி பல்வேறு பிரச்சனைகள் குடும்ப வாழ்விலோ தனிப்பட்ட வாழ்விலோ வரும் பொழுது அதை தாங்க முடியாமல் பல சமயங்களில் தவிக்கிறோம் அல்லவா? ஆனால் தாவீது, கடவுளை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கின்றேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கின்றபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று திட்டவட்டமாய் கூறினார். நீங்களும் அதே காரியத்தையே செய்யுங்கள். உங்கள் பயம், திகில், பாரம் யாவும் உங்களை விட்டு ஓடிப்போகும். ஒரு குடும்பத் தலைவனுக்கு திடீரென்று வேலைத்தளத்திலே ஒரு பிரச்சனை. கடினமாக பல வருடங்கள் உண்மையும் உத்தமமாக உழைத்தவர். ஆனால் அவருக்கு கீழே வந்த ஒரு ஊழியர் அவர் மீது பொறாமை கொண்டு மேலதிகாரிகளிடம் வீணான பழியை அவர் மேல் சுமத்தினார். அவர் பொறுமையாய் அவரிடம் இந்த காரியத்தை சமர்ப்பித்தார். மேலதிகாரிகளும் சரியாக இதை விசாரிக்காமல் அவரை பல விதங்களில் கண்டித்தனர். அந்த நிலைமையிலும் அவரோ உண்மையில் மாறாதவராக தெய்வீக பயத்துடன் என்றும் போல் தம் பணியில் ஈடுபட்டார். ஆனால் எதிர்பாராத நேரத்திலே அவருக்கு விரோதமாய் காரியங்களை நடப்பித்த அந்த மனிதன் தன் மனைவிக்கு ஒரு பயங்கரமான மரணத்துக்கேதுவான வியாதி வந்திருப்பதை வைத்தியர்கள் அறிவித்த பொழுது மனமுடைந்தான். ஐயோ, இந்த நீதிமானுக்கு நான் செய்த துரோகம்தான் இதற்கு காரணம் என்று அவரிடம் போய் மன்னிப்பு கேட்டு அழுதான். அந்த நீதிமானுக்கு முன்னை காட்டிலும் அதிகமான கனம் மகிமையும் அதே அலுவலகத்தில் உண்டாகும்படி ஆண்டவர் அருள் புரிந்தார். ஆம் பிரியமானவர்களே, தாவீது எவ்வளவு பாடுகளின் வழியாய் கடந்து சென்றார்! சவுல் ராஜா அவனுக்கு கொடுத்த தொல்லைகள் ஏராளம் ஏராளம். ஆனால் அவரோ கடவுளுக்குள் எப்பொழுதும் தன்னை திடப்படுத்தி கொண்டார். அதே போலவே நீங்களும் இன்று முதல் எதை குறித்தும் கவலைப்படாமல், சோர்ந்து போகாமல், கண்மலையும் உயர்ந்த அடைக்கலமுமாகிய ஆண்டவரையே உறுதியாய் பிடித்து கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் அசைக்கப்படாதபடி அவரே உங்களை காப்பார். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள தகப்பனே, இந்த உலகத்தில் சூழ்ச்சிகளும் வஞ்சகங்களும் செய்கின்ற மக்கள் எங்களை சூழ்ந்திருக்கிறார்கள். இவர்கள் மத்தியில் நானும் தாவீதை போல் உம்மையே முற்றிலும் சார்ந்திருக்க என்னுடைய வலது பாரிசத்தில் இன்று முதல் நீர் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று உம்மிடத்திலே மன்றாடுகின்றேன். உமக்கு நன்றி, உமக்கு சோஸ்திரம். ஆமென். இந்த நாள் உற்சாகத்தின் நாளாய் அமைவதாக. பிரைஸ் த லார்ட்.